வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் டெய்லி எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரையும் சேர்க்காமல் ஒரு அருமையான லட்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, தேவையான கால்சியம் சத்து எல்லாமே இதில் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான கம்பு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கம்பு பார்த்திங்கன்னா இதில் மண் கல் தூசு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கம்பு நல்லா சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி போகாமல் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும். நல்லா நிறம் மாறிட்டு வறுபட்டு வரும்போது நல்லா வாசனையும் வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா நேரம் மாறிட்டு வறுபட்டு வந்துடுச்சு. ஒரு சில சமயத்தில் பார்த்தா பாப்கார்ன் மாதிரி வெள்ளையாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரியுமே ஒரு சிலது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்த பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ அதே கடாயில் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்து வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா லேசாக சூடுபடுத்திட்டு எடுத்துக்கோங்க. நான் பச்சையாக இருக்கிறதால நல்லாவே இதை நான் வறுத்துட்டு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மேலே உள்ள தோலையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து ஆற விட்டுருந்த கம்பை ஒரு மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. லேசான குறகுறுப்பு, ரொம்ப குறகுறுப்பாக இருக்கக்கூடாது, லேசான குறப்பு இருக்கிற மாதிரி பொடிச்சுக்கோங்க. இப்போ கம்பு பார்த்திங்கன்னா லேசான குறகுறுப்பு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கம்பு மாவு நீங்கள் அப்படியே சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே மிக்சி கப் வச்சுட்டு இந்த வறுத்த வேர்க்கடலை இப்போ தான் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அந்த வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்துட்டு அப்படியே லேசாக 1-2 உடச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 உடச்ச மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் கம்பு, 1/2 கப் வேர்க்கடலைக்கு நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவை வேணும்னா 1 கப்பாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து பாருங்கள், நல்லா 1 பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம ஏற்கனவே கம்பு மாவு போட்டு வச்சுருந்த அதே பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா 1 சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா உருக்கி வச்சுருக்கிறேன். கொதிக்க கொதிக்க அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். ஒரு சில சமயத்தில் நமக்கு வெட்டத்தை கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா குறைவாக இருந்தாலே போதும். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடி கூட நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். லட்டு பிடிக்க தேவையான அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து பார்த்துட்டு எனக்கு லட்டு பதமாக பிடிக்க வராததுனால மீதம் உள்ள அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே நான் இதிலையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ லட்டு நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். லட்டு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வருது. உங்களுக்கு லட்டு எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து ஹெல்த்தியான கம்பு லட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.